விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் அரசு போக்குவரத்து கழகங்களில் தனியார் பஸ்களை வாடகைக்கு எடுத்து இயக்கினால் ஊழல் பெருக வாய்ப்பாக அமையும் என குற்றம் சாட்டினார். எதிர்காலத்தில் போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்கவும் வழிவகுக்கும் எனவும் தெரிவித்தார். அரசு போக்குவரத்து கழகங்கள் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்குவது புதிய ஊழலுக்கே வழிவகுக்கும் தீபாவளி திருநாள் உள்ளிட்ட விடுமுறை காலங்களில் சொந்த ஊருக்கு செல்ல விரும்பும் மக்களின் வசதிக்காக தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்கப் போவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அரசு போக்குவரத்து கழகங்கள் படிப்படியாக தனியார் மயமாக்கப்படுவதற்கும் ஊழல்களுக்கும் தான் இது வழிவகுக்கும். நீண்ட தூரம் செல்லும் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் அனைத்து இருக்கைகளும் நிரம்பினாலும் கூட ஒரு கிலோமீட்டருக்கு ரூபாய் 32 மட்டும்தான் வருவாய் கிடைக்கும். ஆனால் வாடகைக்கு எடுத்து இயக்கப்படும் பேருந்துகளுக்கு கிலோமீட்டருக்கு ரூபாய் 51.25 வீதம், கிலோமீட்டருக்கு ரூபாய் 51.25 வீதம் வாடகை வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதன்படி ஒரு தனியார் பேருந்து ஒரு நாளைக்கு சராசரியாக 600 கிலோமீட்டர் இயக்கப்பட்டால் போக்குவரத்து கழகங்களுக்கு ரூபாய் 11,400 இழப்பு ஏற்படும். ஒரு நாளைக்கு 1,000 பேருந்துகள் இந்த முறையில் இயக்கப்பட்டால் அரசுக்கு 1,14,00,000 ரூபாய் இழப்பு ஏற்படும். அதனால்தான் இது மிகவும் ஆபத்தான திட்டம் என்று கூறுகிறோம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தால் போதிய அளவு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதில்லை என்பதால் தனியாரிடமிருந்து திமுக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குகிறது. அதன் மூலம் ஆட்சியாளர்களுக்கு பெரும் தொகை கமிஷனாக கிடைப்பதாகவும் அதை கருத்தில் கொண்டுதான் மின்சார வாரியத்தின் மின் உற்பத்தி திறனை அதிகரிக்காமல் வைத்திருக்கிறார்கள் என்றும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. அதே போல் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்குவதிலும் ஆட்சியாளர்களுக்கு கமிஷன் கிடைக்கும் என்பதால் போக்குவரத்து கழகங்களுக்கு புதிய பேருந்துகளை வாங்காமல் அதிக எண்ணிக்கையில் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்கும் நிலை உருவாகும். அதனால் மின்சார கட்டணம் உயர்த்தப்படுவதைப் போலவே பேருந்து கட்டணங்களும் உயர்த்தப்படக்கூடும். காலப்போக்கில் அரசு போக்குவரத்து கழகங்கள் தனியார் மயமாக்கப்படும். எனவே தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்கும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும்.